சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. நான் இங்கே இது ஒரு 1/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்து ஆயில், நெய், தண்ணி வந்துட்டு நம்ம 1/4 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு நம்ம 1/4 சொம்பு தண்ணி ஊற்ற போகிறோம். அடுத்து வெங்காயம், இது வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக அரிஞ்சிருக்கேன். தக்காளி வந்துட்டு அதே மாதிரி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 3 இல்லை 4 எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து இதெல்லாம் வந்து வணக்கறக்கு பூண்டு கொஞ்சம் எடுத்து பூண்டு மட்டும் நச்சு வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு, மற்றதெல்லாம் இந்த ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் செய்கிற பிரியாணிக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை கிராம்பு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து மிளகாத்தூள், பிரியாணி மசால், பிரியாணி மசால் இல்லைன்னு நீங்கள் கரம் மசால் கூட போட்டுக்கலாம், 1/2 லெமன், உப்பு, தயிர். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நெய் ஊற்றி இந்த அரிசியை வந்துட்டு வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நெய் ஊற்றி பேனில் நம்ம இந்த அரிசி கழுவி வச்சிருக்க அரிசியை போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியை நம்ம வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். நம்ம எதுக்காக இப்படி வறுக்கிறோம் நெய்யில் அப்படின்னா, அரிசி வந்து பிரியாணி பண்ணும்பொழுது பொடிஞ்சிடாமல் அப்படி உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நெய்யில் வணக்கிறோம். நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஊற்றி கூட இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல குக்கர் வச்சுக்கலாம், ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்பொழுது இந்த பூண்டு நம்ம தனியாக நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு போட்டுக்கோங்க. ரொம்ப ஹீட்டானா அது ஒட்டிக்கிறோம், அதனால கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி இருக்கும்போது பூண்டு போட்டு வணக்கிக்கோங்க. அடுத்து இந்த ஹோல் கரம் மசால் போட்டுடலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விரும்பினா போட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. அதில் நம்ம வச்சிருக்க வெங்காயம், வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்குறதுக்குள்ள நம்ம வச்சிருக்க இந்த பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் அரைக்கணும்னு சொன்னால, சோம்பு, பட்டை கிராம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக. ஃபுல்லாக பிரியாணிக்கு இப்போ உப்பு போடாதீங்க, தக்காளி வணங்குற அளவுக்கு போட்டுட்டு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரட்டும். தக்காளி வணங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து இதில் போட்டுடலாம். நீங்கள் வந்து இதுலேயே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கனால அதில் தனியாக பச்சை மிளகாய் போட்டு வணக்க வேண்டாம். கருவேப்பில புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். இப்ப
இது ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதாகட்டும், வேகட்டும். அப்போதான் அந்த நம்ம பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டோம் இல்லையா, அந்த மசால் வந்துட்டு கொஞ்சம் வேகும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து கிளறாமல் அப்படி விட்டுருங்க. இப்போ வணங்கிச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வந்து அரைச்சிருக்கோம், காரம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பிரியாணி மசால் போட்டுக்கோங்க. மசாலாம் போட்டு வணக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுடலாம். குக்கர் மூடியில் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை திருப்பி இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் வந்துட்டு ஃபுல்லாக அதில் அப்படியே கோர்த்து பிரிஞ்சு வரணும். இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், சிக்கனில் இருக்க தண்ணியிலே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஆயிடுச்சு. அதில் சிக்கன் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம தயிர் போட்டுடலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டிங்கன்னா போதும், ஜாஸ்தி போட வேணாம். ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், அதனால் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போடுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சிக்கனுக்கு மட்டும்தான் போடுங்க, ரைஸ்க்கு போடல. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1/4 டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம 1/4 சிம்பு தண்ணி ஊற்ற போகிறோம். ரைஸ்க்கும் சேர்ந்த அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, அப்புறம் சிக்கன் வந்து இப்போவே வெந்துருச்சுன்னா விசில் வரும்பொழுது உடஞ்சிரும். அதனால் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி வந்து இதில் போட்டுருங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சிட்டு அடைச்சி வச்சிடலாம். லெமன் வந்துட்டு 1/2 லெமன் போதும். இப்போ நம்ம அடைச்சிட்டு 4 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்ம சிக்கன் பிரியாணி தயாராகிடும். இப்போ 4 விசில் அடித்து ஆவிலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உடையாமல் அப்படியே கிளறி விடுங்க.
உங்களுக்கு சப்போஸ் கலர் பொடி வேணும்னா நீங்கள் கலர் பொடி போட்டுக்கலாம், நல்லா கலராக இருக்கணும், ஆரஞ்சாக இருக்கணும் அப்படின்னா. அது வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணும்பொழுது அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாம் வந்து சீரக சம்பாவில் பண்ணியிருக்கனால கலர் போடாமல் பண்ணிங்கன்னா அதோட பிரியாணியோட ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்டான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடுங்க, சிக்கன் குழம்பு கூட வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் பச்சை மிளகாய் வந்து எப்போ வணக்கி போடுவீங்க, நம்ம அரைச்சி போட்டிருக்கனால அதோட ஃப்ளேவரும் வரும். அப்புறம் அதே மாதிரி நம்ம அரிசியும் வணக்கி போட்டனால உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.